வணக்கம். செய்தி சுருக்கம். வாச்சாத்தி சம்பவம். 215 பேருக்கு தண்டனை உறுதி. தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி மலை கிராமத்தில் 1992 ஜூன் 20 சந்தன மரங்கள் பதுக்கியதாக போலீசார், வனத்துறை, வருவாய்த்துறையினர் 269 பேர் சோதனை நடத்தினர். அப்போது அரசு அதிகாரிகள் 18 இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. வழக்கை சிபிஐ விசாரித்தது. 4 IFS அதிகாரிகள் உள்ளிட்ட 269 பேரும் குற்றவாளிகள் என 2011 தருமபுரி கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. அவர்களுக்கு 2 முதல் 10 வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. தண்டனையை ரத்து செய்யக்கோரி சென்னை ஹைகோர்ட்டில் 27 மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாச்சாத்தி மலை கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் இன்று தீர்ப்பு வழங்கினார். 269 பேரில் 54 பேர் இறந்த நிலையில் மற்ற 215 பேரும் குற்றவாளிகள் என தருமபுரி கோர்ட் அளித்த தீர்ப்பை உறுதி செய்தார். பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். குற்றவாளிகளிடமிருந்து தலா ரூபாய் 5 லட்சம் வசூலிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை அல்லது சுய வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் முழு அடைப்பு, தமிழக வாகனங்களுக்கு தடை. தமிழகத்திற்கு தினமும் வினாடிக்கு 5000 கனஅடி தண்ணீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சொன்னது. அதை செயல்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகாவில் இன்று பந்த் நடைபெறுகிறது. கன்னட திரையுலகினர், தனியார் பஸ் அதிபர்கள், கால் டாக்ஸி, ஆட்டோ சங்கத்தினர் உட்பட 2000 அமைப்புகள் பந்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. உணவகங்கள், கடைகள், தியேட்டர்கள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. தனியார் பஸ்கள், ஆட்டோ, கால் டாக்ஸிகள் ஓடவில்லை. பெங்களூர், மைசூர், மாண்டியா, சிக்மங்களூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமில்லை. அரசு பஸ்கள் மெட்ரோ ரயில் ஓடினாலும் கூட்டம் இல்லாமல் காலியாகவே இருந்தன. கர்நாடகாவில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்த போதும் பல்வேறு அமைப்பினர் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர். தமிழக கர்நாடக மாநில முதல்வர்களின் போட்டோக்களை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். பந்த் காரணமாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு இயக்கப்படும் பஸ்கள் நிறுத்தப்பட்டன. பாதுகாப்பு கருதி தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மட்டும் கர்நாடகா செல்ல தடை விதிக்கப்படுகிறது. ஓசூர், சத்தியமங்கலம் தமிழக எல்லையில் வாகனங்கள் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன. காவிரி தண்ணீர் கேட்டு தமிழகத்தின் திருச்சியில் விவசாயிகள் காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ₹9000 கோடி விவகாரம். வங்கி சிஇஓ ராஜினாமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அக்கவுண்ட் வைத்துள்ள கார் டிரைவர் ஒருவரின் கணக்கில் தவறுதலாக 9000 கோடி ரூபாயை வங்கி நிர்வாகம் வரவு வைத்தது. எதிர்காலத்தில் வருமான வரி பிரச்சினை வந்துவிடுமோ என்ற பயத்தில் இது தொடர்பாக டிரைவரும் போலீசில் புகார் அளித்தார். இந்நிலையில் வங்கி நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான கிருஷ்ணன் என்பவர் ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு இன்னும் 2 பணிக்காலம் இருக்கும் நிலையில் அவர் ராஜினாமா செய்துள்ளார். தில்லாலங்கடி திமுகவினருக்கு டோஸ் விட்ட ஸ்டாலின். திமுக மேற்கு மண்டல பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் திருப்பூர் காங்கேயத்தில் சமீபத்தில் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதில் கணக்கு காட்டுவதற்காக கோவையிலிருந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளாக இல்லாதவர்களையும் அழைத்து சென்றுள்ளனர். இது ஸ்டாலினுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் மேடைக்கு பின்னால் கோவை, மாநகர், வடக்கு, தெற்கு மாவட்ட முக்கிய நிர்வாகிகளை வரவழைத்து லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் ஸ்டாலின். 3 நிர்வாகிகளும் வெலவெலத்து போயினர். லோக்சபா தேர்தலுக்கு முன்பு 17 மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அதில் டோஸ் வாங்கிய இந்த 3 பேரும் இருப்பதாக கோவை திமுக வட்டாரம் சொல்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி 4வது இடத்தில் இந்தியா. சீனாவின் ஹாங்சோ நகரில் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்து வருகின்றன. துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தொடர்ந்து பதக்கத்தை குவித்து வருகின்றனர்.
மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங், பாலக் மற்றும் திவ்யா சுப்பராஜு ஆகியோர் அடங்கிய இந்திய அணி சீனாவிடம் விழுந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. அதேபோல் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் 17 வயதான பாலக் தங்கப்பதக்கமும் 18 வயதான ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். நடப்பு ஆசிய போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் மட்டும் இந்தியாவுக்கு 6 தங்கம் கிடைத்துள்ளது. ஆண்கள் இரட்டையர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கமும் ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலமும் கிடைத்தன. இதுவரை இந்தியா 8 தங்கம், 11 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 31 பதக்கங்களை வென்று 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தீபாவளிக்கு சிறப்பு ரயில்கள், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தீபாவளி பண்டிகை நவம்பர் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரயில்வேயில் 120 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு துவங்கும் வசதி இருப்பதால் தென் மாவட்ட விரைவு ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை, செங்கோட்டை மற்றும் கோவை விரைவு ரயில்களில் காத்திருப்போர் பட்டியல் 300ஐ தாண்டியுள்ளது. இதன் காரணமாக 6 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவில் வழித்தடத்தில் 4 சிறப்பு ரயில்களும் கோவை வழித்தடத்தில் 2 ரயில்களும் இயக்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு அக்டோபர் மாத இறுதியில் வெளியிடப்படும். பயங்கரவாதி நிஜார் கொலை, பாகிஸ்தானின் ISIக்கு தொடர்பு. பஞ்சாபைச் சேர்ந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் குடியுரிமை பெற்று வசித்து வந்தார். அங்கு இருந்தபடி பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு நாச வேலைகளை அரங்கேற்றி வந்தார். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உடன் நிஜாருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான செயல்களை நிஜார் மூலம் ISI நிகழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இச்சூழலில் பஞ்சாபிலிருந்து கனடாவுக்கு புதிதாக வந்த காலிஸ்தான் ஆதரவாளர்களை ஆதரிக்கும்படி நிஜாரை ISI கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிஜாரை கடந்த ஜூன் மாதம் சுட்டுக் கொன்றுவிட்டு பழியை இந்திய ஏஜென்ட்கள் மீது சுமத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை கேட்டு முதல்வர் கார் முற்றுகை. முதல்வர் ஸ்டாலின் திருவள்ளூரில் உள்ள பண்ணை வீட்டிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிளாய் கிராமம் வழியாக சென்னை வந்தார். அப்போது கிராமத்தில் பெண்கள், பொதுமக்கள் நிற்பதை பார்த்ததும் காரை நிறுத்தி அவர்களிடம் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். அப்போது 2 பெண்கள் ஓடி வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பதிவு செய்தும் எங்களுக்கு வரவில்லை என முதல்வரிடம் புகார் அளித்தனர். உடனடியாக அருகில் இருந்த கட்சி பிரமுகரிடம் கேட்டறிந்த அவர் அமைச்சர் தாமு அன்பரசுவிடம் பேசி உடனடியாக மாதம் ₹1000 வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார். வணக்கம் சார். இல்ல இது என் தொகுதி வர ஸ்ரீபெரும்புத்தூர் சொல்லி